வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபார்மட் பெயிண்டர் அண்டு ஃபாண்ட்டு ஃபாண்ட்டு சைஸ். ஸோ இந்த மூணு டாப்பிக்கை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார்மட்டை மட்டும் காப்பி பண்ணி மற்ற வேர்டில் பேஸ்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன், ரேண்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ 2.2 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணுது, நம்ம டைப் பண்ண தேவையில்லை, ஒரு எக்ஸசைஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முலா ஈக்குவல் ரேண்டு, இப்போ 10,10 கொடுத்தோம்னா நமக்கு பேஜ் மல்டி பேஜஸில் வரும். 2,2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த வீடியோ ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன், ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், இதோடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன், சைஸை 20 வைக்கிறேன், இதை போல்டு பண்ணுறேன், அண்டர்லைன் பண்ணுறேன், அதில் டெக்ஸ்டோடைய கலரை என்ன பண்ணுறேன், நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிடிச்சமான ஒரு கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது இதை என்ன பண்ணால், இப்போ வீடியோ ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிறத நம்ம காப்பி பண்ணி வேறு ஒரு இடத்துல வேணும் அப்படின்னா நம்ம காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் உள்ள ஃபார்மெட்டை மட்டும் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு காப்பி பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபார்மெட்டை பண்ணால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எந்த வித சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், வேர்டில் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணுறேன், ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸ் மேலே நான் அப்ளை பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், அந்த வீடியோ ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிறதுல நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஃபார்மெட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், அந்த ஃபார்மெட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ காப்பி பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் சி. ஸோ பேஸ்ட் பண்ண, அது பேஸ்ட் பண்ண, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் சி. ஸோ அப்படின்னா கண்ட்ரோலையும் இப்போது இதை என்ன பண்ண, நான் ஒரு அண்டர்லைன் மட்டும் பண்ணுறேன், போல்டு பண்ணுறேன். இப்போது நான் இந்த காம்பினேஷன் ஆஃப் கீயை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோலை ஒரு வேலை அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன், ஷிஃப்ட்டை ஒரு வேலை அழுத்தி பிடிச்சிட்டேன், சிஐ ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணேன். எந்த வித சேஞ்சஸ்க்குமே நமக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டிசைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோலை ஒரு வேலை அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன், ஷிஃப்ட்டு சிஐ விஐ ஒரு கிளிக் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண வி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம என்ன ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபார்மெட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணும், நமக்கு காப்பி ஆகிடும். ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நான் இதோடைய டெக்ஸ்டோடைய ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா நமக்கு டீஃபால்ட்டாக நமக்கு நிறைய நிறைய ஸ்டைல்ஸ், இங்கிலீஷில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி எனக்கு என்ன மாதிரியான ஸ்டைல்ஸ் வேணுமோ அதை நம்ம ஜஸ்ட்டு மேலே வந்து அந்த ஃபாண்ட்டுக்கு மேலே நம்ம வச்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்டைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ இந்த ஃபாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷில் ஸ்டைலை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு அதர் லாங்குவேஜஸில் டைப் பண்ணுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான, இப்போ தமிழ், இப்போ எக்ஸாம்பிள் தமிழ் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க, தமிழில் ரெண்டு விதமான ஃபாண்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் யூனிவர்சல் ஃபாண்ட்டு. ஸோ யூனிவர்சல் ஃபாண்ட் அப்படிங்கிறது பாமணி இஸ் ஒன் ஆஃப் த யூனிவர்சல் ஃபாண்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செந்தமிழ் ஃபாண்ட்டுன்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம், செந்தமிழ் ஃபாண்ட். இந்த செந்தமிழ் ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடிஷ்னலாக ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும், பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த லோக்கல் ஃபாண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். பாமணி அப்படிங்கிறது யூனிவர்சல் ஃபாண்ட்டு. இப்போ இந்த யூனிவர்சல் ஃபாண்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த யூனிவர்சல் ஃபாண்ட்டை ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாமினி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், பாமினி. ஸோ பாமினி அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன், பாமினி இங்கே இல்லை. ஸோ அப்போ நம்ம எப்படி நம்ம இதை வந்து பாமினியை நம்ம இதில் இந்த இதில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுறேன், நான் கூகுள் குரோம் போகிறேன். கூகுள் குரோமில் நெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் யூனிவர்சல் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன், நான் ஃபாண்ட்ஸ் எந்த வெப்சைட்ஸோ நம்ம அந்த வெப்சைட்ஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 500+ தமிழ் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு தமிழ் ஃபாண்ட்டுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் லேஅவுட் உண்டு. நமக்கு இருக்கக்கூடிய கீபோர்டு வந்து இங்கிலீஷ்
லேஅவுட் உள்ள ஒரு கீபோர்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ அப்படிங்கிறதுல இப்போ பாமணின்னா ஏ வரும், நம்ம அதை மாதிரி நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு லேஅவுட்டோட நம்ம வரக்கூடிய ஒரு வெப்சைட்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், லதா ஃபான் இருக்குது, அது எப்படி நமக்கு டைப் ஆகுன்னு இருக்குது. அடுத்து நோட்டா சான்ஸ் தமிழ் அப்படின்ருக்கு, அடுத்து இல சுந்தரம் அப்படின்ருக்கு. இப்போ நார்மல் ஃபான்ஸில் நான் என்ன பண்ணுறேன், பாமினி, பாமினிக்கு உங்களுக்கு லேஅவுட்டுங்க இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாமினி அப்படிங்கிறத டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணுறேன். டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித் லேஅவுட்டோட வருது. இப்போ ஏ ஏ அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் ஏவை யூஸ் பண்ணோம்னா யூ அப்படின்னு வரும், சும்மா லெட்டர் யூஸ் பண்ணோம்னா ஏன்னு வரும், கேபிட்டல் லெட்டர் எஸ் லூ, சும்மா லெட்டர் ல. ஸோ இந்த லேஅவுட்டை நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த லேஅவுட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், நம்ம ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்க முடியும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும், நான் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு எங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் நான். டவுன்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த இடத்துல பாருங்கள், ப்ளீஸ் கிவ் ஆஸ் எ லிட்டில் டைம் அண்ட் ஃபில் அப் த கேப்சா கோட் ஃபார் டவுன்லோட் பாமணி. இந்த இடத்துல ஜஸ்ட்டு 46573 அப்படின்னு கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணேன், எனக்கு இந்த பாமணி ஃபாண்ட்டு இங்கே இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ பாமணி ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆனோன்னு நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன், இந்த ஜிப் ஃபைல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாமினி இருக்குது, பாமினி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் பாமினியை. இந்த இடத்துல பிரிண்ட் இன்ஸ்டால் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த இன்ஸ்டால்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வேர்டில் போகிறேன். இப்போ நான் பாமினிங்கிறத டைப் பண்ணுறேன், பாமினி. ஸோ பாமினி அப்படிங்கிறது இங்கே நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணலாம்னு, பாமினியை நான் டைப் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் என் பேரை நான் டைப் பண்ணுறேன், டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பாமினியை நான் சூஸ் பண்ணுறேன். பாமினின்னு சூஸ் பண்ணி எண்டை தட்டுறேன். இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் டைப் பண்ண உடனே சே அப்படிங்கிறது சே அப்படிங்கிறது மாறிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட், அதாவது நமக்கு இப்போது நம்ம சுமார் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போது ஒரு லெட்டர் நான் டைப் பண்ணுறேங்க, டைப் பண்ணி ஸ்பேஸ் தட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கேப்ஸாக மாறுது இல்லையா. அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தமிழில் மாறும்போது அதுக்கு என்ன லெட்டர் அப்படிங்கிறது தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் நமக்கு தமிழில் மாறிடும், அதாவது கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோல் இசட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன இருந்துச்சோ அது மாதிரி மாறிடும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லெட்டரில் போய்ட்டு நம்ம இந்த ஃபைல்ஸில் போய்ட்டு ஃபைல்ஸில் ஆப்ஷன்ஸ் ப்ரொஃபைல் இந்த இடத்துல ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்பெல்லிங் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிக் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் நமக்கு, அதை மாதிரி ஆக்சிடெண்ட்டாக மாறுறது நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹிந்தி மலையாளம் தெலுங்கு எல்லா ஃபாண்டையும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இதில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், கண்ட்ரோலை ஒரு வேளை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், ஷிஃப்ட்டை ஒரு வேளை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், எஃப்ஐ கிளிக் பண்ணுறேன், நமக்கு ஃபான்ட் விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த ஃபான்ட் விண்டோவில் போய்ட்டு நமக்கு என்ன லாங்குவேஜஸ் வேணுமோ அந்த லாங்குவேஜஸ் டைப் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும், நம்ம என்ன நம்ம டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம டைப் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஃபாண்ட்டு ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லாங்குவேஜஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபாண்ட் விண்டோவை நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டோடைய சைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம், டெக்ஸ்ட்டு சைஸை. ஸோ டெக்ஸ்ட்டு சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஷார்ட்கட் கீஸு. இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ண செலக்ட் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட்டோடைய சைஸ் என்னவோ அதை நான் அங்கே கிளிக் பண்ணிக்கிறேன்.
அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கீபோர்டு மூலமா யூஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் க்ளோஸ் செட் ப்ராக்கெட் ஆர் ஓப்பன் செட் ப்ராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண பாருங்கள், செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஒரு இல்லை அழுத்தி பிடிச்சிக்கிறேன். ஓப்பன் செட் ப்ராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுது, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெக்ஸ்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதே ஓப்பன் செட் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் செட் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ண, இது வந்து பார்த்திங்கன்னா 25, 26, 27, 28, 28 அது மாதிரி ஃபான்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து நமக்கு டபுள் டபுளாக வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் செட் ப்ளஸ் கிரேட்டர் தென் ஆர் லெஸ்ஸனை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம டெக்ஸ்டோட சைஸை டபுள் டபுளாக நம்ம யூஸ் பண்ணிடுவோம். கண்ட்ரோலை ஒரு வேலை அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன், ஷிஃப்டை ஒரு வேலை அழுத்தி பிடிச்சிட்டேன். இப்போ கிரேட்டர் தென் ஆர் லெஸ்ஸனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீடாக இதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை மாதிரி என்ன பண்ண முடியும், நம்ம டெக்ஸ்டோட சைஸை என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபார்மட் பெயிண்டரை பற்றி பார்த்தோம், ஃபாண்ட்டை பார்த்தோம், இப்போ ஃபாண்ட்டில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அப்புறம் ஃபாண்ட்டோட சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்புறம் டிக்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்சிக்க விரும்புனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.